அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்ட் நம்பர் 53 எக்ஸசைஸ் 2.3 அடிட்டிவ் அண்ட் மல்டிபிளேட்டி இன்வர்ஸ் ஆஃப் Z1, Z2, Z3 கூட்டல் மற்றும் பெருக்கல் தலைகீழி காண்க. இப்போ அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் Z1 இஸ் -Z1. அதே மாதிரி Z2 நம்ம -Z2 அப்படியே நம்ம சைனை வந்து சேஞ்ச் பண்ணும். தென் Z3 இஸ் -Z3. அப்போ மைனஸ் போட்டுட்டு Z1 என்ன 2 + 5i = -2 - 5i. இது வந்து -3 - 4i. அப்போ மைனஸ் உள்ளே கொண்டு போகிறப்ப எல்லாமே ப்ளஸ் ஆயிரும். ஸோ 3 + 4i. ஸோ இங்கே -1 + i = -1 - 4i. அடுத்தது மல்டிபிளேட்டி இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். மல்டிபிளேட்டி இன்வர்ஸ் ஆஃப் Z1 இஸ் 1 by Z1 = 1 by Z1 எவ்வளவு 2 + 5i. ஸோ 2 + 5i நம்ம இம்மிடியேட்டாக என்ன எடுக்கணும், காஞ்சுகேட் எடுக்கணும். அப்போ 2 - 5i கீழேயும் 2 - 5i அப்படின்னு சொல்லி போட்டுடணும். ஸோ = 2 - 5i. இது a + b × a - b. அப்போ ஃபார்முலா என்ன வரும், a² - 5i² = 2 - 5i / இங்கே 4 5² எவ்வளவு 25 இல்லையா. அப்போ இங்கே i² ஒரு -1 வரும். சரி, உள்ளாட்டி ஸ்டெப்பு எழுதிடலாம். இங்கே 25 i² என்ன வரும் -1. ஸோ ஒவ்வொரு தடவை இது எழுத வேண்டியதில்லை, டைரெக்டாக இனிமேல் கீழே ப்ளஸ் அப்படின்னா எழுதிடலாம். இங்கே 5i, தென் இது ப்ளஸ் ஆயிருமா, அப்போ 29. ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம இந்த மாதிரி i² - 1 சப்ஸ்டியூட் பண்ணாமல் இங்கே டினாமினேட்டர் எப்போவுமே ஆல்வேஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி மாறி இதோட ஆன்சர் வந்து 29. அடுத்தது Z2 கேட்டிருக்கா. ஸோ அடுத்தது மல்டிபிளேட்டி இன்வர்ஸ் ஆஃப் Z2. Z2 வந்து என்ன, இங்கே -3 - 4i. அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்க. ஸோ 1 by Z2 - 3 - 4i. -3 - 4i எழுதிட்டு மைனஸ் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், காமனாக எடுத்துட்டு ஆர் வி கேன் டேக் த காஞ்சிகேட். அப்போ -3 + 4i, இங்கேயும் -3 + 4i = -3 + 4i. இங்கே 3 ஸ்கொயர்ட் பண்ணால் என்ன வரும், 9. தென் இங்கே அப்படியே டைரெக்டாக +16 எழுதியிருக்கேன். ஏற்கனவே இங்கே சொல்லியிருக்கேன் i² வந்து -1. அப்போ ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, a² - b² அப்படின்னு வரும். அப்போ இங்கே a² - b² போடுறப்போ ஒரு i² ஒன்று வரும் இல்லையா, i² என்ன வரும், -1 அப்படின்னு வரப்போ அந்த மைனஸ் இந்த மைனஸும் சேர்ந்து நமக்கு ப்ளஸ் அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ −3 + 4i / 25. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து 1 by 25 - 3 + 4i. ஸோ அடிட்டிவ் இன்வர்ஸ் சாரி மல்டிபிளேட்டி இன்வர்ஸ் ஆஃப் Z2 பெருக்கல் தலைகீழி, Z2 பெருக்கல் தலைகீழி. இது வேணால் இப்போ எழுதிக்கலாம், Z2 பெருக்கல் தலைகீழி சமம் இந்த ஆன்சர். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், Z3 கண்டுபிடிக்கணும். அடுத்தது மல்டிபிளேட்டி இன்வர்ஸ் ஆஃப் Z3 1 by Z3. Z3 என்ன, 1 + i. அப்போ இந்த இடத்துல = 1 by Z3 - 1 + i. அப்போ காஞ்சிகேட் எடுக்கிறோம் இல்லையா, காஞ்சிகேட் எடுக்கிறப்போ 1 - i / 1 - i. ஸோ தட் இஸ் = 1 - i. இங்கே 1² + i² இங்கே இங்கே மைனஸு இல்லையா, a² - b² இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும், மைனஸ். ஸோ = 1 - i. இங்கே ஒரு மைனஸு, i² உள்ள ஒரு மைனஸு ப்ளஸ் ஆயிரும். ஸோ 1 + 1 வந்து 2. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் 1 by 2. ஸோ Z3 பெருக்கல் தலைகீழி சமம் 1 by 2 (1 - i). ஸோ இது வந்து தேர்ட் சம்னுடைய ஆன்சர்.
தென் நெக்ஸ்ட் எவ்வளோதான் க்வெஸ்சன், இதோடு முடிஞ்சது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது எக்ஸசைஸ் 2.4.